இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பத்தாங்காலி நிலச்சரிவு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு 80,000 ரிங்கிட் நிதி உதவி. பத்தாங்காலி பேரிடரில் சம்பந்தப்பட்ட 2 பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரசாங்கம் 80,000 ரிங்கிட் நிதி வழங்கியுள்ளது. அலோர்காஜா கம்போங் மாச்சபாருவில் பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சம்சுல் இன்ஸ்கதார் முகமது அகீன் இந்த நிதியை வழங்கினார். இப்பேரிடரில் லைச்சி சம் லைச்சி தின் சிகெலி லைசி, 2 வயது ஆண் குழந்தையான ஜோனஸ் லைசி ஹை ஆகிய 4 குடும்ப உறுப்பினர்களை லைஹுவா கியோங் இழந்துள்ளார். அதே போல தன் செங் ஃபோய் என்பவரும் தாய் சாங்லின், யூ சி பெய், தாய் சிங்கி, தாய் சின் ரூ ஆகிய 4 குடும்ப உறுப்பினர்களை இழந்துள்ளார். அரசாங்கமும் பிரதமரும் வாக்குறுதி அளித்தது போலவே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நேற்று 10,000 ரிங்கிட் ரொக்கப்பணத்தை வழங்கினோம். குடும்பத் தலைவரிடம் அப்பணம் வழங்கப்பட்டது என்று டாக்டர் ஸ்ரீ சம்சுல் இஸ்கந்தார் முகமது அகீன் தெரிவித்தார். அதேவேளையில் இந்த நிதியை பெற்றுக்கொள்வது சம்பவத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்களை இழந்த துயரத்தில் இருக்கும் அவர்களின் குடும்பத்தினரை பொறுத்தது என்று தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவன துணை தலைமை இயக்குநர் டதோ கஹிருல் இஸ்ரஸ் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களின் சில தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசவும் நிதி வழங்கவிருக்கிறது. கோழி முட்டை, சமையல் எண்ணெய், கோதுமை மாவு கையிருப்பு பற்றாக்குறை. நாடு முழுவதிலும் உள்ள சுமார் 1,220 கடைகள் கோழி முட்டை, பொட்டலத்திலான சமையல் எண்ணெய், கோதுமை மாவு ஆகியவற்றின் கையிருப்பு பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருக்கின்றன. கடந்த டிசம்பர் 16 இருந்து மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ் தெர்ஜா சோதனை நடவடிக்கையின் மூலம் இந்த தரவுகளை பெற்றதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியா சலே தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள 4,730 கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ் தெர்ஜா சோதனை நடவடிக்கையில் 1,220 கடைகளில் அப்பொருட்களின் பற்றாக்குறை நிலவுவது தெரிய வந்துள்ளதாக ஃபௌசியா சாலை குறிப்பிட்டார். ஒப்ஸ் தெர்ஜா சோதனை நடவடிக்கையின் மூலம் சந்தையில் பொருட்களின் கையிருப்பு நிலையாக இருப்பதை உறுதி செய்ய தமது தரப்பு மிகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். பொருட்களின் விநியோகம் ஒட்டுமொத்தமாகவோ அல்லது இடங்களுக்கு ஏற்ப பற்றாக்குறை ஏற்படுகிறதா என்பதை உறுதி செய்ய ஒப்ஸ் தெரிஜா அமலாக்கத்தின் போது கிடைத்த தரவுகள் பகுப்பாய்வு செயல்படவிருப்பதாக அவர் தெரிவித்தார். இரு ஆடவர்கள் சண்டையிட்ட சம்பவம் போலீஸ் விசாரணை. இப்போ தாமான் கிளிபாங் ஜெயாவில் தலைக்கவசத்தை பயன்படுத்தி இரு ஆடவர்கள் சண்டையிட்ட சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அது குறித்த காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் பரவியதை தொடர்ந்து இச்சம்பவம் நிகழ்ந்த தேதி மற்றும் நேரம் குறித்த தகவல்களை போலீஸ் தலைவர் இப்போ மாவட்ட ஏசிபி யாஹியா ஹசான் தெரிவித்தார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 160 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைக்கவசத்தை பயன்படுத்தி இரு ஆடவர்கள் சண்டையிட்டு 20 அடங்கிய காணொலி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் விசாரணை தொடங்கியிருப்பதாக யாஹியா ஹசான் குறிப்பிட்டார். தெலங்கானு வெள்ள பேரிடரினால் மீன் விநியோகம் பாதிக்கப்படவில்லை. தெலங்கானுவில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரினால் மீன் விநியோகம் பாதிக்கவில்லை. கிழக்கு கரை மாநிலங்களில் மட்டுமே மீன்கள் விநியோகம் குறைந்துள்ளதாகவும் மேற்கு கரை மாநிலங்களில் அது வழக்கம் போலவே இருப்பதாகவும் மலேசிய மீன் மேம்பாட்டு வாரியம் LKIM தலைமை இயக்குநர் யூசுப் ஒத்தமான் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக மீன் விநியோகிப்பில் பாதிப்பு ஏற்படவில்லை. கிழக்கு கரை பகுதியில் அதன் விநியோகம் குறைந்திருந்தாலும் தற்போது மீனவர்கள் வழக்கம் போலவே மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதால் அந்நிலைமை சீரடையும் என்று அவர் கூறினார். நீர்வீழ்ச்சியில் விழுந்து காணாமல் போன ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. உலுபெசுட்டில் உள்ள லதா தேம்பாக்கா வனப்பகுதியில் நீர்வீழ்ச்சியில் விழுந்து காணாமல் போன ஆடவரின் சடலம் நேற்று காலை 8 கண்டெடுக்கப்பட்டது. துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த 27 வயதான அப்துல் வஹாப் மாட் சுலைமான் எனும் அந்த ஆடவரின் சடலம் விழுந்த இடத்தில் இருந்து 700 தொலைவில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரால் கண்டெடுக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக அந்த ஆடவரின் சடலம் பெசுட் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பெசுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார்.
22ஆம் தேதி வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்த குழாயை சரி செய்யும் போது தனியார் நிறுவனத்தில் பராமரிப்பு மற்றும் துப்புரவு ஊழியராக பணிபுரிந்த அப்துல் வஹாப் நீர்வீழ்ச்சியில் விழுந்ததாக கூறப்படுகிறது. பத்தாங்காலி நிலச்சரிவு பேரிடருக்கு பிந்தைய நிர்வகிப்பு முயற்சியில் அரசாங்கம். பத்தாங்காலி நிலச்சரிவில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உதவிகள் வழங்குவது உட்பட பேரிடருக்கு பிந்தைய நிர்வகிப்பு முயற்சியிலேயே அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்துகிறது. நேற்று நண்பகல் 12 மணியோடு தேடல் மற்றும் மீட்பு பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து இம்முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக சபா சரவாக் மற்றும் சிறப்பு பணிகளுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். மாவட்ட பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழு JPBD-யிடம் இருந்து தரவுகளும் தகவல்களும் பெற்றதும் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மா உடனடியாக உதவிகளை வழங்கும் என்று டாக்டர் அமிர்சான் கூறினார். 2022-2023 வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இருந்து நாடு இன்னும் முற்றிலும் விடுபடாத நிலையில் எப்போதும் தயார் நிலையில் இருக்குமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். அனைவரின் பாதுகாப்பு கருதி அனைத்து தரப்பினரும் வழங்கப்படும் தகவல் மற்றும் எச்சரிக்கைகளை எப்போதும் அறிந்து வைத்திருப்பதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வழங்கும் அறிவுரைகளை பின்பற்றுமாறும் ஆர்மிசான் கேட்டுக்கொண்டார். பத்தாங்காலி பேரிடரை உலுஸ்லாங்கூர் JPPD நிர்வகித்தாலும் நாட்டு தலைவர்களின் அக்கறை உட்பட மத்திய மற்றும் மாநில அளவில் பல்வேறு தரப்பினரம் இருந்து ஒத்துழைப்பும் உதவியும் கிடைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். களைப்பு மற்றும் சிரமம் பாராது இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உயிரிழந்தவர்களின் சடலங்களும் மீட்கப்படும் வரை அயராது உழைத்த பாதுகாப்பு படையினருக்கு அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டாா்.